ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கர்சிவ் ரைட்டிங்கில் வந்து ஃபோர் லைனில் எப்படி ரைட் பண்ணோம் அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லெட்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம், அப்புறம் ஜாயினிங் லெட்டர்ஸ், அப்புறம் கேபிட்டல் லெட்டர்ஸ், அப்புறம் கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயே ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர், அப்புறம் ஜாயினிங் லெட்டர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு வேர்ட்ஸ் ஏ டு இசட் முடிய நம்ம வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட், ஹவு டு ரைட் ரூல்டு பேப்பர், ரூல்டு நோட்டில் வந்து எப்படி ரைட் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபோர் லைன் நோட்டு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு, இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோர் லைன் நோட் எடுத்து, இது ரூல்டு நோட்டு, ரூல்டு பேப்பர் இருக்குங்கள, ரூல்டு நோட் எடுத்து அதில் வந்து சிங்கிள் லைனில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபோர் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணோம், 1 2 3 4 ஃபோர் லைனில். இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபோர் லைனில் ரைட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு எந்தெந்த லெட்டர்ஸ் வந்து எந்த லைனை டச் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ சிங்கிள் லைனில் தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம எப்படி ரைட் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ எவ்ரி லைன் வந்து தேர்டு லைன், இங்கே லைன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த லைன் எல்லாமே வந்து இதான் மார்ஜின், இது மார்ஜின். இப்போ இந்த லைன் வந்து தேர்டு லைன், இப்போ இது மூணாவது லைன்னா, இப்போ இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு டூ லைன்ஸ் இருக்குது, அதாவது ஃபோர் லைன் நோட்டில் டூ லைன் இருக்கு. அப்போ இது ஃபஸ்ட்டு லைன், செகண்ட் லைன், இது தேர்ட் லைன், கீழே வந்து ஃபோர்த் லைன். ஸோ இப்போ இந்த லைன் கொடுத்துருக்காங்க, இது தேர்ட் லைன். அப்போ இதுக்கு மேலே வந்து டூ லைன் இருக்குது, ஃபஸ்ட் லைன் இருக்குது, செகண்ட் லைன் இருக்குது, கீழே வந்து ஃபோர்த் லைன் இருக்குது. இப்போ இது தேர்ட் லைன்னா, இப்போ இங்கே ஃபஸ்ட்டு லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், கீழே ஃபோர்த் லைன், இப்படி எல்லா லைன்ஸுமே வந்து நம்ம தேர்ட் லைன்னு மைண்டில் வச்சுக்கிறோம். நான் உங்களுக்கு தெரியறதுக்காண்டி ரைட் பண்ணியிருக்கேன், நீங்களும் ரைட் பண்ண வேணாம். ரூல்டு நோட் எடுத்து இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் வந்து ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்க, இந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஒரே ஈக்குவலாக ஒரே லெவலில் வரணும். ஸ்மால் லெட்டர்ஸ் வந்தால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ரைட் பண்ணோம், இப்போ ஃபோர் லைனில் ரைஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணியிருக்கேன், ஆர்ஐ சிஇ ரைஸ் இப்படி ரைட் பண்ணியிருக்கோன்னா, இப்போ இந்த இது எல்லாமே வந்து மிடில் உள்ள டூ லைனில் தான் டச் பண்ணியிருக்கு. இப்போ சிங்கிள் லைனில் நம்ம ரைட் பண்ணும்போது இதே லெவலில் தான் ரைட் பண்ணும். இப்போ இங்கே பாருங்கள், ரைஸ் அப்படின்னா இப்போ எப்படி இருக்குன்னா, ஆர் ஐ சி இப்படி தான் ரைட் பண்ணும். இந்த லெட்டர்ஸ் எல்லாம் செகண்ட் லைனில் டச் பண்ணுற லெட்டர்ஸ் எல்லாம் ஒரே ஈக்குவலாக இருக்கணும், டாப் லைனில் டச் பண்ணுற லெட்டர்ஸ் எல்லாம் ஒரே லெவலில் வரணும். அந்த மாதிரி ரைட் பண்ணால் தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பேராகிராஃப் நான் ரைட் பண்ணுறேன், எப்படி ரைட் பண்ணுறேன் அப்படின்றத டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்பயுமே நம்ம கேபிட்டல் லெட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ மார்ஜின் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் நெக்ஸ்ட் லைனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இங்கே மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி தான் ரைட் பண்ணும் பாருங்கள் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரே லெவலில் வரும் இப்போ இங்கே பாருங்கள் இந்த ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன் ஃபோர்த் லைன் சொன்னேன்ல அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த டாப் லைனில் வர லெட்டர்ஸ் எல்லாம் ஒரே லெவலில் வரணும் இப்போ இந்த செகண்ட் லைனில் வர லெட்டர்ஸ் எல்லாம் ஒரே லெவலில் வரணும் அப்படின்னா தான் பார்க்க லுக்காக இருக்கும் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்கிறது கல்ச்சர்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து சி யூ எல் டி யூஆர்இ இந்த மாதிரி ரைட் பண்ணிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்காது அப்போ சியுஎல் டி யூஆர்இ இந்த மாதிரி செகண்ட் லைனில் வர லெட்டர்ஸ் எல்லாம் ஒரே லெவலில் வந்தால் தான் பார்க்க நீட்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த டி வந்து யூஆர்ஆர் இதெல்லாம் ஒரே லெவலில் வந்துருச்சு இந்த செகண்ட் லைனில் வர லெட்டர்ஸ் எல்லாம் ஒரே லெவலில் இல்லாமல் கொஞ்சம் மேலே போச்சுன்னா வந்து பார்க்க நீட்டாக இருக்காது ஓகேவா எல்லா லெட்டர்ஸும் ஒரே ஸ்லாண்டிங் லைனாக வந்தால் தான் பார்க்க நீட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு லெட்டர்ஸ் மேலே கீழேயும் ஸ்ட்ரைட்டாகவும் ஸ்லாண்டிங்காகவும் ரைட் பண்ணால் பார்க்க நீட்டாக இருக்காது ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்
ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பேராகிராஃப் ரைட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இந்த பேராகிராஃப் ரைட் பண்ணியிருக்கும் போது இடையில் வந்து ஃபுல் ஸ்டாப் வரும், ஃபுல் ஸ்டாப் கமா அந்த மாதிரி வந்துச்சுன்னா, இப்போ கமா வந்தால் ஓகே நோ ப்ராப்ளம். இப்போ ஃபுல் ஸ்டாப் வந்துருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நம்ம லெட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து கேபிட்டல் லெட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணும், அந்த இடத்துல ஸ்மால் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஹேண்ட் ரைட்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஹேண்ட் ரைட்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதை வந்து ஜஸ்ட் ஒன் வீக்கில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. கண்டினியூஸாக ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நம்ம இந்த ஹர்சி ரைட்டிங் வந்து நல்லா ஸ்பீடாக ரைட்டிங் நம்மளுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.